என் தாய் தந்தையரின் திருவடியையும், ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருநாதரின் திருவடியையும், சூட்டுக்கோள் மாயாண்டி சுவாமிகளின் திருவடியையும் வணங்குகிறேன். யூடியூப் கமெண்ட்ஸ் ரிப்ளை அதுவாக தான் அந்த மாதிரி வீடியோவாக தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சரி, ஒவ்வொரு தலைப்பில் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கிறதுனால சரி எடுத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து லவ் மேரேஜ் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அவருக்கு 28 வயசு முடிஞ்சு இப்போ 29 நடக்குது. காதல்னால் ஒரு 20 வயசில் வரும். இப்போ 28 வயசுக்கு மேலே வந்திருக்குன்னா அது ஒரு மெச்சூரிட்டி காதலாக தான் இருக்கும். இல்லை அப்போருந்து காதலித்து திருமணத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் இவரோட ஜாதகத்துக்கு. சரி வாங்க நம்ம நேரடியாக ஜாதகத்துக்கே போயிடுவோம். 25/3/1993 பிறந்திருக்கிற ஒரு ஆண் ஜாதகம். இப்போ வயசு 28 வயசு முடிஞ்சு 2 மாதம், அதாவது 29 வயசு நடக்குது. சிம்ம லக்னம் மேஷ ராசி, பரணி நட்சத்திரம். இவர் லக்னத்துக்கு 2 குரு வக்ரம், 4 ராகு, 7 புதன் சனி இருக்காங்க, 8 சூரியன் சுக்கிரன், 9 சந்திரன் மாந்தி, 10 கேது, 11 செவ்வாய். இப்போ இவருக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல் காதலுக்குரிய கிரகங்கள் செவ்வாய், புதன், சுக்கிரன். காதலுக்குரிய பாவகங்கள் 3 வச்சுக்கலாம், 3, 5, 7 இது கனெக்ட் ஆகி இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் இவங்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ இவரோட ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு கிரகங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, செவ்வாய் வந்து லாபஸ்தானத்தில் இருக்குது, 4, 9 குடையவன். அப்போ அந்த செவ்வாய் வந்து, அப்போ இது செவ்வாங்கிறது வேகம், கோபம், தைரியம் சொல்லலாம். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறது என்ன அப்படின்னா, இவரோட செயல்பாடுகள் கொஞ்சம் வேகமாகவும் அவசரப்படக்கூடிய சூழ்நிலைகளையும் இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த செவ்வாய் வந்து நேர் 5ஆம் இடம், பாகவத ரீதி 5ஆம் இடம் சொன்னோம் இல்லையா, 5ஆம் இடத்தை பார்க்குது. அதே நேரத்தில் 8ஆம் இடம், 6ஆம் இடத்தையும் பார்க்குது. அது செவ்வாயோட உச்ச விருன்னு கூட சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல இவர் காதலில் வேகம் காட்டுவார், காதல் கல்யாணம் பண்ணுறதுலேயும் கொஞ்சம் வேகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து பார்க்குறப்ப புதன் கிரகம். புதன் வந்து 2/11 கூடியவன், லாபாதிபதி ப்ளஸ் குடும்பாதிபதி. அவர் போய் 7ஆம் இடத்துல இருக்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்துல புதன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் எந்த கிரகமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அக்கூடவே சனி பகவான் இருக்கார். சிம்ம லக்னத்துக்கு சனி ஆகாத ஆள். அவர் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திக்பலம் பெறுறார். இதில் பெரிய விஷயம், திக்பலம் பெற்ற புதன் இருக்கிறது அதை காட்டிலி வலு. ஆஹா, அது நட்பு கிரகமாச்சு இல்லையா. அப்போ சனி புதனுக்கு சுபகிரகங்களோட பார்வை எது இருக்கா அப்படின்னு பார்த்தா, குருவோட பார்வை இல்லை, மகரத்துக்கு தான் இருக்குது. சனி 7ஆம் இடத்துக்கு இல்லை, அது கும்பத்துக்கு இல்லை. அடுத்து பார்க்குறப்ப சுக்கிரன் கிரகம். சுக்கிரன் கிரகம் வந்து 8ஆம் இடத்துல போய் உச்சமாகி வக்ரமாக இருக்காங்க. அந்த சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறதுக்கு குருவோட பார்வை இருக்குது. அதாவது தான் வீட்டை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த இடத்த சுக்கிரன் வக்ரமாக இருக்கிறதுனால அது உச்ச கிரகம், நீசமான பலன், ப்ளஸ் குருவோட பார்வையில் திரும்பவும் அது உச்ச பலனாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தான் நிலையிலிருந்து மாறுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அப்போ அது உச்ச பலன். ஆனால் என்ன தான் இருந்தாலும் சுக்கிரன் வக்ரம், அது உச்ச கிரக வக்ரம் அப்படி, அதுக்கு ஒரு பலன், அது நீசப்ப அதுக்கு ஒரு பலன், திரும்ப குரு பார்வையில் இருக்கிறதுனா அதுக்கு ஒரு பலன். 3 விதமான பலன்களும் அந்த இடத்துல எடுத்துக்கிறேன். அவ்வளோ தூரம் எடுத்து எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி நம்ம மக்கள் 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போட்டாலே அதை பார்க்குறதுக்கு பிடிக்கல. அதாவது பொறுமை இல்லைன்னு அப்படி சொல்லலாம், பொறுமை இல்லை. அதனால் வந்து அந்த ஷார்ட்டாகவே குறிக்கிறது நம்ம. சரி, கேட்ட கேள்விக்கு மாத்திரம் பதில் சொல்லுவோம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே சுக்கிரன் பெண்ணை குறிக்கக்கூடியது, மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், இங்கே வக்ரமாக இருக்கிறாங்க. ரைட், ஓகே. இப்போ செவ்வாய் 1 மட்டும்தான் லாபஸ்தானத்தில் இருக்குது, அது வேகமான செயல்பாடுகளை குறிக்கக்கூடியது. புதன் வந்து வாழ்க்கை துணையை குறிக்க 7ஆம் இடத்துல இருக்குது. புதன் அப்படிங்கிறது இரட்டைத்தனமை. சனி திக்பலம் ஆகிறப்ப அங்கே ஒரு 200% புலன், 2 தன்மை அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போ அந்த இடத்துல போய் சனி புதன் இருக்கிறது இவருக்கு இருதார யோகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 2 தாலி கூட கட்டலாம், 2 பேர்த்துக்கு கூட தாலி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு சொல்லலாம். அப்போ ஒருவேளை என்ன செய்யலாம், சிம்ம லக்னத்துக்கு 7 சனி இருந்து திருமணம், குடும்ப விஷயங்களை கெடுப்பார் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வர்றப்ப பொதுவாக, ஏன்னா இப்போ அதோட திசாபுத்திகள் இல்லைன்னாலும் அது அந்தரங்கள் நடக்கும் இல்லையா, சாரி புத்திகள் நடக்கும் இல்லையா, அந்த அதுக்கப்புறம் அந்தரங்கள் நடக்கும் இல்லையா, அந்த சமயம் அதோட எஃபெக்டை காமிக்கத்தான் செய்வார். அதோட சொந்த திசையில் இன்னும் பெருசாக அப்போ வைப்பார்.
அதனால் கொஞ்சம் அதுக்குரிய வழிபாடுகளை செஞ்சு வரணும். பொதுவாக சொல்ல போனால் கிரகங்களோட தாக்கங்களை ஏற்றுக்கிட்டு வாழக்கூடிய அமைப்பு இந்த இது நடக்குது நடக்க போகுது. இப்போ ஒரு தடிக்க வர்றேன் அப்படின்னா எதிர்வராமல் அடிக்கிறதுக்கும் அடிக்க வர்றேன்னு சொல்ல எதிர்பார்த்துக்கிறத தாங்கிக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி அதுதான் அந்த ஜோதிடத்தில் ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது கடவுள் துணையோட தாங்கிக்கணும், வேறு வழி இல்லை. சரி, சப்ஜெக்டுக்கு வருவோம். அப்போ இவருக்கு லவ் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த அளவுக்கு நடக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா மனைவி அதாவது சுக்கிரன் பெண்ணு ப்ளஸ் காமம், ஏன்னா நீங்கள் காமம் இல்லாமல் காதல் கிடையாது. அப்போ பெண்ணு காமம் ரெண்டு அந்த அதுக்குரிய கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. காதலுக்குரிய கிரகம் ஏழாம் இடத்துல போய் அதை இருக்கக்கூடாத இடத்துல போய் சனி பகவானோட சேர்ந்துருக்கு. என்னதான் நட்பு கிரகமாக இருந்தாலும் விதிப்படியான நண்பர்கள் அமைவாங்க, அவங்கனால மனக்கஷ்டங்கள் உண்டாகும். அப்போ நண்பர்களாக பழகிதானே காதலியாக முடியும், எடுத்தோடனே காதலாக சொல்லிட முடியாது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த இடத்துல அந்த பாதிப்புகளை சனி புதன் கொடுக்கத்தான் செய்வார். அப்போ இதே புதன் சுக்கரன் இருந்திருந்தார் அப்படின்னா, இல்லை உச்ச சுக்கரன் ரிவர்ஸ் ஆகி கீழே தான் வருது அப்படின்னு பார்த்தாலும் சுக்கரன் வாங்கியிருக்க சாரம் ரேவதி, சூரியன் வாங்கியிருக்கிற சாரம் வந்து உத்திரட்டாது. அப்போ சுக்கரன் வைக்கிற ரிவர்ஸ் ஆகி சூரியனை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு, அதுக்கப்புறம் தான் புதனை பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்துல சூரியன் சுக்கரன் கடுமையான பகை கிரகமாக போயிருக்கு. என்ன ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் சுப பலன்களை கொடுக்குமே ஒழிய சுக்கரன் வந்து பெரும் பணம் இல்லையா சுக்கரன்ங்கிறது கொடுக்குமே ஒழிய காதல் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது அவ்வளோ தூரம் சக்ஸஸ் பண்ணாது அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும். ரெண்டாவது சுகஸ்தானத்தை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்துல போய் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார், அது வந்து கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா அடுத்து வரக்கூடிய இவருக்கு செவ்வாய் திசை, செவ்வாய் திசை நடக்கிறப்ப அது 4-9 கூடையவன், 11 புதன் தான் திசையை நடத்துகிறார். அப்போ அந்த சமயங்களில் வந்து புதன் திசையை நடத்துகிறப்ப கண்டிப்பாக சில பிரச்சனைகளை இவங்க லைஃப்பில் கொடுக்கும். அப்போ அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு லவ் பண்ணுறாங்க மனசளவில் ஒத்து போயிடுறாங்க, அப்போ அது ஒரு திருமணம் மாதிரி காந்தர்வ கல்யாணம் பண்ணல அது மாதிரி திருமணம் மாதிரி ஆகிடும். இன்கேஸ் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா அவங்கவுங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்போ ரெண்டு இவருக்கு ரெண்டாவது கல்யாணமாக இருக்கும், அது ரெண்டாவது கந்த கல்யாணம் திருமணம் மாதிரி தான், ஏன்னா அது காதல் பண்ணி மனசளவில் ஒத்து போயிட்டாலே அது ஒரு திருமண கணக்காக எடுத்துக்கலாம். அப்போ ரெண்டாவதாக இவர் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுறப்ப அந்த லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி புதன் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக அது ஒரு ரெட்டை வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வந்து ரெட்டை கொடுக்குங்கிறது தான் உண்மை. ரெண்டாவது குரு, ரெண்டாம் இடத்துல குரு வக்கரமாக இருக்கிறது ஒரு நல்ல விஷயம், தனிச்ச குரு வக்கரமாக இருக்க நல்ல விஷயம். ஏன்னா குடும்ப அமைப்பை எடுத்து கொடுப்பாங்க. அதே குரு ஏழாம் பார்வையாக எட்டாம் இடத்துல இருக்க சுக்கரனை பார்க்குறாரு. அப்போ சுக்கரன்னா மனைவி குறிக்கக்கூடிய கிரகம், கண்டிப்பாக இவருக்கு அமையக்கூடிய மனைவி நல்ல மனைவியாக அமைவாங்க அப்படிங்கிறது தான் விதியாக இருக்கும். ஆனால் இவர் தான் புரிஞ்சுக்கணும்னா சிம்ம லக்னம் இல்லையா, அதுக்குரிய அந்த கெத்து தோரணைகள் இருக்கும் இல்லையா. ரெண்டாவது சந்திரன் வந்து 9 இடம் பாக்கியஸ்தானத்தை, 12 குடியுமே 9 பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ ஒரு நல்ல மனைவி தான் அமையும். ஏன்னா அந்த 12 இடத்துக்குரிய விஷயங்களையும் தாம்பத்தியங்களையும் நல்லபடியாக இவருக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறப்ப இவர் தான் கொஞ்சம் அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவருக்கு நல்ல மனைவி ஆனால் அவங்களுக்கு நல்ல கணவனா அப்படிங்கிறதா கேள்வியாக வரும். அதுதான் இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம் இது. அதனால் இவருக்கு திருமண வாழ்க்கை அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும், காதல் கல்யாணம் அதாவது லவ் மேரேஜ் ஃபெயிலியர் தான் ஆகும், இருக்கும் ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ரெண்டாவது இவருக்கு சனி ராகு அப்படிங்கிறப்பவே வந்து பார்க்குறப்ப சொந்தங்களை தவிர்த்து அந்நிய மனிதர்களிலிருந்து தான் இவங்களுக்கு மனைவி வரக்கூடிய வாழ்க்கை துணை வரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது இருந்துக்கிட்டால் நல்லது இவங்க லைஃப் அமைஞ்சிக்கிறது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இவருக்கு கிட்டத்தட்ட 28 வயசு சொன்னமாக சந்திரதிசை நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து பார்க்குறப்ப சந்திரதி சுக்கரபுத்தி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டும் பகை கிரகங்கள் இல்லையா, சந்திரன் சுக்கரன், அது சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்குது. பொருளாதாரத்தில் கொஞ்சம் உயர்வை கொடுக்குமே ஒழிய வாழ்க்கை துணையை கொண்டு வரதில் கொஞ்சம் சிரமத்தை தான் கொடுக்கும். அடுத்து வரக்கூடிய செவ்வாதிசையில் இவருக்கு திருமண ஏற்பாடுகள் கண்டிப்பாக நடக்கும். 29 வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அரேஞ்ச் மேரேஜ் தான் இவருக்கு ஜெயிக்கும், நல்லாவும் இருக்கும். இவரும் நல்லதொரு வாழ்க்கையை அமைச்சு நன்றாக வாழ்கிறதுக்கு நான் ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.